திலகவதி ஐபிஎஸ்ஸின் முன்னாள் மருமகளுக்கு நீதிமன்றங்களில் ஆஜராக நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். திலகவதி ஐபிஎஸ்ஸின் முன்னாள் மருமகள்தான் ஸ்ருதி. இவர் மீது போலீசில் பல்வேறு புகார்கள் உள்ளது. ஸ்ருதியின் முன்னாள் கணவரும் திலகவதி ஐபிஎஸ்ஸின் மகனுமான பிரபு திலக் வீட்டில் வேலை செய்த பணிப்பெண் ஒருவரை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தி திட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரில் ஸ்ருதி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணை பாத்திரங்களை கொண்டு தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் ஸ்ருதி. இதுகுறித்து அந்த பணிப்பெண் கொடுத்த புகாரில் விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதோடு ஸ்ருதி மீது போக்சோ வழக்கும் உள்ளது. மொத்தமாக மூன்று புகார்களில் ஸ்ருதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர அடிக்கடி வேறு சில விவகாரமான விஷயங்களிலும் ஸ்ருதி சிக்குவார். அப்படித்தான் தொழில் நடத்தை விதிகளை மீறிய புகாரில் ஸ்ருதி மீது பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதாவது இவர் பார் கவுன்சிலின் நடத்தை விதிகளை மீறியுள்ளாரா? ஸ்ருதி மீதான புகார் குறித்து மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரணை நடத்தி அவர் மீதான குற்றச்சாட்டை உறுதி செய்துள்ளது. இதனை அடுத்து அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இனி நீதிமன்றங்களில் ஆஜராக ஸ்ருதிக்கு நிரந்தர தடை விதித்து தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. இனி வழக்கறிஞராக ஸ்ருதி செயல்பட முடியாது. இதேபோல கடன் பெற்று மோசடி செய்த புகாரில் சென்னையை சேர்ந்த வாசுதேவன் என்ற வழக்கறிஞருக்கு 5 ஆண்டுகளும் வழக்கறிஞர் உதயன் என்பவருக்கு 6 மாதமும் நீதிமன்றங்களில் ஆஜராக தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.